எனக்கு உண்மையிலேயே உடன்பிறவாத சகோதரி ஓவியா வந்து அந்த கிரேட். என்னென்னா அவங்களுடைய நடை உடை பாவனை அதை பற்றி நான் விமர்சிக்க, அவங்க ஒரு நடிகை, அவங்களுடைய வாழ்ந்த கல்ச்சர் இருக்கலாம், குணத்தில் ரொம்ப 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 ஒரு நேர்மையான குணமாக எனக்கு தோன்றியது. அவ்வளோ ஈஸியாக இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தொட்டுவிட முடியாது. அங்கே இருக்கிற அத்தனை ஆண்களையும் விட்டு விட்டு அது ஏன் என்கிட்ட மட்டும் வந்தாங்க? நம்பிக்கை இருக்கிற ஆண்களே நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம்னா அதிகமாக இருந்திருக்கிறது. நீங்கள் வந்து என்ன பழி வாங்கணும்னு அந்த காட்சிகளுக்கு பின்னாடி ஒரு பாட்டை போட்டு ஒரு மாதிரி என்னமோ என்னமோ மேட்ரு பண்ண நடிச்சிட்ருக்க மாதிரி வெக்கமாக இல்லை. அந்த கலாச்சாரத்தை புகுத்தியவர்களை அடிக்க வேண்டும். இல்லை, சுஜாவை பொறுத்த வரைக்கும் அது அநாகரிகமான கற்பனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலூனை கொண்டு வந்து அவருடைய வயிற்றுக்கு கீழே வச்சுக்கிட்டு நிற்கிறார். இப்படி போய் தொடப்போகும்போதே என்னை தொடாதீங்க அப்படின்ட்டுங்க. அப்படி வந்து ஆண்களுடைய விரலையே படக்கூடாதுன்னா நீங்கள் இந்த விளையாட்டுக்கே வந்திருக்கக்கூடாது, இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கக்கூடாது. கணேஷ் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். நான் வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒன்று கணேஷ் இல்லைன்னா நாம் ரெண்டு பேர் தான் 100 நாள் நிற்போம் அப்படிங்கிறது என் மைண்டில் ஏறிடுச்சு. ஆனால் இப்போ ஆரவு வின் பண்ணது எனக்கு வருத்தமே கிடையாது. அவருடைய ஆளுமையாக இருக்கலாம், அல்லது அவருடைய ஆதரவாளர்களுடைய பிரியமாக இருக்கலாம், அல்லது ஓவியாவோட ஷேடோவாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும். ஓவியாவோட இஷ்யூக்கு முன்னாடி உங்களோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஓவியாவோட இஷ்யூக்கு அப்புறமா உங்களோட பிஹேவியர் அப்படியே மாறிடுச்சு. இல்லை, தற்கொலைக்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பே ஓவியா மீது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இரக்கமும் ஒரு சகோதரத்துவமும் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓவியாவோட பின்புலம் சொல்லும்போது அவங்க வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இல்லாமல் அவங்களை கேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்கிற சில விஷயங்களை நான் கேட்டதுக்கப்புறம், அவங்க அப்பா உறவுகள் இருக்காங்க ஆனால் இவர்கள் யாருக்கூடையும் ஒட்டாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அவங்க மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு. ரெண்டாவது, ஓவியாவுக்கு வந்து அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்களே தவிர, ஆனால் அவங்கள ரொம்ப நேசித்தாங்க, அவங்களுக்கு அவங்க உண்மையாக இருந்தாங்கங்கிறது எனக்கு ஒரு சில வாரங்கள் போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் வந்து என்னென்னா, நானும் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஓவியாவை நாமினேட் பண்ணியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், அவங்ககிட்ட வந்து உடனே சமாதானமாக இருக்கேன். எல்லோரும் மூஞ்சி அடித்தது மாதிரி என்னையும் ஓவியா பல தடவை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்கா. போய் 2வது நாள்லேயே சொன்னால், பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டான் அந்த மீட்டிங்லேருந்து. ஒரு நாள் வந்து, நீ யார் தலைவரா, உன்ட்டு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினான். ஆனால் அடுத்த 10வது நிமிஷமே வா பாப்பா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு அந்த நிமிஷத்துலேருந்து மறந்துடுவாள். அப்படி இருக்கும்போது ஓவியாட்டை நான் கண்டுபிடித்த 2 மிக உயர்ந்த குணங்கள், இன்னொருவரை பற்றி தேவையில்லாத இடத்தில் பேசுவதே இல்லை, ஒன்று மிக உயர்ந்த குணம். இன்னொன்று, ஒரு பொய்யை நீண்ட நாட்கள் அவரால் பொத்தி வைக்க முடியாது. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஹாய் ப்ரோ நான் பொய் சொல்லிட்டேன் தெரியுமா அப்படின்பா. இந்த 2 விஷயமும் எனக்கு வந்து ஓவியம் மேலே மிகப்பெரிய மரியாதை கொடுத்தது. அதற்கு பிறகு ஒரு சின்ன பிரியத்தால் வேண்டி அந்த ஒரு நல்ல மனசு வந்து காயப்படுது, தவிக்குது, தடுமாறுதுன்னு சொல்லும்போது அவளை நான் கேர் பண்ண ஆரம்பித்தது. அந்த தற்கொலை முயற்சிக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி நான் அதை கேர் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு உண்மையிலேயே உடன்பிறவாத சகோதரி ஓவியா வந்து அந்த கிரேட். என்னென்னா அவங்களுடைய நடை உடை பாவனை அதை பற்றி நான் விமர்சிக்க, அவங்க ஒரு நடிகை, அவங்களுடைய வாழ்ந்த கல்ச்சர் இருக்கலாம், குணத்தில் ரொம்ப 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 ஒரு நேர்மையான குணமாக எனக்கு தோன்றியது. ஸ்னேகன், வார்த்தைக்கு 300 தடவை கிராமத்தான்னு சொல்கிறீங்க. கிராமத்தில் இப்படி தான் பெண்களை கட்டி பிடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பப்ளிக்கில் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிராமத்துலேயும் தாய்கள் பிள்ளைகளை அரவணைத்து தானே தூக்குறாங்க, தொடாமல் தூக்குறாங்களா? இன்னும் சொல்லப்போனால், நகர்ப்புறத்தில் தான் பிள்ளைகளை வந்து முதுகு மேலேயும் மார்பு மேலேயும் தொட்டில் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் தொட்டி. ஆனால் கிராமத்தில் மட்டும்தான் புள்ளையை தூக்கி தோளில் போட்டுட்டு போவாங்க. அந்த கலாச்சாரம் எங்கள் ஊரில் பிறந்தது தான். ஒரு பிள்ளையை இந்த தாயோட சூட்டோடையும் வேர்வையோடையும் பொத்தி வளர்த்தபடி அப்படி வளர்ந்த மகன்களில் நானும் ஒருவன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா, பிள்ளைக்கு அப்பாவுக்கும் இடைவெளியை விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு இது தொட்டில கட்டி பிள்ளையை யாரோ ஒரு அனாத ஒரு தொகை மாதிரி ஏதோ ஒரு பொருள் மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. அதனால் வேண்டி இந்த கலாச்சாரம் கிராமத்துக்கு சம்பந்தமானு கேட்காதீங்க. அரவணைத்து அன்பு செலுத்துவது மானுடத்தின் உச்சம். அதை வந்து தவறுன்னு சொன்னாங்கன்னா இந்த மானுடத்தின் அருமை புரியாதவர்கள் சொல்லுவார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னொன்றையும் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆண் ஒரு பெண் நெருங்கி தொட்டு பழக வேண்டுமென்றால் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை ரொம்ப தூய்மையான நம்பிக்கை இருக்கணும். அவ்வளோ ஈஸியாக இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தொட்டுவிட முடியாது. அங்கே இருக்கிற அத்தனை ஆண்களையும் விட்டு விட்டு அது ஏன் என்கிட்ட மட்டும் வந்தாங்க? நம்பிக்கை இருக்கிற ஆண்களே நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம்னா அதிகமாக இருந்திருக்கிறது, அதுதானே?
இல்லை யாராவது கட்டி நான் வந்து பாசப்பிணைப்பு கொடுத்த யாராவது என்னை வந்து ஸ்னேகன் தெரியுது வலுகட்டாயமாக என்னை கட்டி பிடித்துட்டார்னு சொன்னாங்களா? இல்லை இல்லை இல்லை, அதே வீட்டுக்குள்ளே எல்லா பெண்களும் வெளியேறும்போது எல்லா ஆண்களையும் அரவணைத்தார்களே, ஏன் அது தவறாக தெரியல? அது என்ன ஸ்னேகன் கண் மேலே மட்டும், இது எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ டைனமிக் மேரேஜோட வெளிப்பாடு தான் இதுவா? டைனமிக் திருமணம் கூட இப்போ என்னன்னா எனக்காக ஊடகங்கள் சித்தரிக்கப்பட்ட நாடகம் தானே, அதில் என்ன நடந்துச்சுனே தெரியாமல் இப்போ நான் அதனால தான் அதை கூட தடுக்கவே இல்லை, விட்டனே நான் அரவணைத்து அன்பு செலுத்துவதில். அந்த மாதிரி ஒரு அன்பை செலுத்துவதற்கான வழிமுறை, நீங்கள் வந்து என்ன பழி வாங்கணும்னு அந்த காட்சிகளுக்கு பின்னாடி ஒரு பாட்டை போட்டு ஒரு மாதிரி என்னமோ என்னமோ மேட்ரு பண்ண நடிச்சிட்டு இருக்க மாதிரி வெக்கமாக இல்லை. அந்த கலாச்சாரத்தை புகுத்தியவர்களை அடிக்க வேண்டும். சரியை திருத்துவது தான் மானுடம், தவறுகளை திருத்துவது தான் மானுடம். ஆனால் சரியை கூட தவறாக மாற்றிக்கிட்டு இருக்கான் இல்லையா? இப்போ இவனுங்களுக்கெல்லாம் எந்த ஜென்மத்திலையுமே வந்து விமோசனம் கிடைக்காது. அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. அதனாலேயே வேண்டி என்னுடைய வாழ்க்கை கூட தடைப்பட்டது. அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் என் மனசுக்கு விரோதமாக அல்லது கலாச்சாரத்துக்கு விரோதமாக நடக்கலை. நேற்று இதே ராம் தேட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியில் போகிறவங்க இறங்கி, சார் எங்களை அரவணைத்து கட்டி பிடிச்சி எங்களுக்கு அன்பு செலுத்துங்க சாருங்கிறாங்க. நேற்று ஒரு ஊடகத்துக்கு போகிறேன், இருக்கிற 30 பேரும் வந்து எனக்கு பாசப்பிணைப்பு கொடுக்குறாங்க. அப்போ என்னை பார்க்கும்போது ஓடி வந்து இந்த அன்புக்கு தானே சார் ஏங்கிக்கிட்டுருக்கோங்கிறாங்க. நெருங்கி பழகுவதும் தொட்டு பேசுவதற்கு ஒரு தூய்மையான மனசு வேணும். அதை விட்டுட்டு நீங்கள் தூரத்துலேருந்து விமர்சனம் பண்ணலாம் யார் வேணாலும். அந்த விமர்சனத்திலும் நான் கவலைப்படலை. நான் இப்படித்தான், முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைனாலும் புறக்கணியுங்கள். உள்ள கூடவே இருந்த உங்களுக்கு தான் தெரியும் ஆரவ் ஓவியா விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. எங்களோட அதை ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, நட்பு காதலாக மாறியது என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த காதலை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆரவை பொறுத்த வரைக்கும் நட்பு காதலாக மாறியது ஓவியாவை பொறுத்த வரைக்கும், மாறிய காதலை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் ஆரவ் தான் சொல்ல வேண்டும். அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஒன்று, ரொம்ப அன்புக்கு ஏங்குகிற ஒரு பெண் ஓவியா, கொஞ்சம் பாசம் காமிச்சா நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே ஓடி வருவாள். அந்த அளவுக்கு ரொம்ப அன்பான பெண். சில நேரத்தில் அவளையும் மீறி அவளுடைய இதுவரை வெளியே இருந்த வாழ்க்கை அவளை துரத்தும் போது அவள் என்ன செய்கிறானே அவளுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்களை கோவப்படுறது, போகிறது வர்றது, யாருக்கும் கட்டுப்படுறதில்லை. அப்படி இருந்தது தான் மற்ற வீட்டு உறுப்பினர்களை கொஞ்சம் அவர்கள்ட்டேருந்து அந்நியப்படுத்தியதை தவிர, உண்மையை கண்டறிகிற அளவுக்கு நான் என்ன கமல் சாரா இல்லை மருத்துவ முத்தமா அது தெரியாது எனக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்த நட்பு எது எப்படியோ. ஆனால் ரெண்டு பேர்த்தையும் உட்காந்து ஒரே ஒரு இடத்துல நான் கேட்டேன், நான் வந்து லவ் பண்ணுறேன்ட்டு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு இப்படிலாம் நாங்கள் பழகணும் இப்போ இல்லைன்றாரு அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டேங்க, உட்காரு நீ உட்காருன்னு கூப்பிட்டு ரெண்டு பேர்த்தையும் கேட்டேன், நீங்கள் என்றைக்காச்சும் லவ் சொல்லியிருக்கீங்களா ஆரோ அப்படின்னு. நான் சொல்லவே இல்லை கவிஞரே அப்படின்னாரு. அப்போ அவரை கேட்டேன், நீங்கள் சொல்லிக்கணும் சொன்னாரான்னு. இல்லை நான் சொன்னேன் அப்படின்னா. நீ சொன்ன ஓகே, அதை அவர் ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கும்போது இல்லை அப்படின்னாரு. அப்புறம் ஏன் நீ வந்து இப்படி பண்ணுற அப்படின்னா, இல்லையே ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள ஒரு லிமிட் இருக்குது, அதான் அந்த லிமிட்டை மீறி நாங்கள் இன்னும் லவ்வர் மாதிரி தானே பழகணும், அதனால் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும், இதுக்கு மேலே நான் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சப்போஸ் ஓவியா 100 நாள் உள்ளே இருந்திருந்தா இந்த நிகழ்ச்சியே மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஒன்று நிகழ்ச்சி மாறி இருக்கலாம், இல்லை ஓவியா மாறி இருக்கலாம், இது ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆரவு மாறி இருக்கலாம், இல்லை ஓவிய ஆரவால் நாங்கள் மாறி இருக்கலாம். என்ன மாற்றம் வேணாலும் நிகழ்ந்திருக்கும், ஒரு மாற்றத்தை சொல்லவே முடியாது. ஸோ ஏன் ஓவியா வின்னராக கூட இருந்திருக்கலாம். ஒரு காலம் கட்டம் கழித்து நாங்கள் யாருமே இல்லாமல் இந்த ஒரு சூழலில் மாட்டாத கணேஷ் வின்னராக இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அது வந்து மனநிலையும் சூழ்நிலையும் தீர்மானிக்கக்கூடியது, அதை நம்ம சொல்ல முடியாது. ஆரவ் வின் பண்ணதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆரவ் வின் பண்ணது எனக்கு வருத்தமே கிடையாது. அவருடைய ஆளுமையாக இருக்கலாம், அல்லது அவருடைய ஆதரவாளர்களுடைய பிரியமாக இருக்கலாம், அல்லது ஓவியாவோட ஷேடோவாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஆரவ் வின் பண்ணதில் எனக்கு வருத்தமே கிடையாது. அதே மாதிரி நான் 2வது இடம் தள்ளப்பட்டதிலும் எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் நான் வந்து அதே மாதிரி கணேஷ் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். நான் வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒன்று கணேஷ் இல்லைன்னா நாம் 2 பேர் தான் 100 நாள் நிற்போம் அப்படிங்கிறது என் மைண்டில் ஏறிடுச்சு. ஆனால் எல்லாத்தினால தான் எல்லா இடத்துலையுமே கணேஷை சொல்லியிருப்பார், இந்த பிக்பாஸ் நிறைய டாஸ்க் வரும், சின்ன சின்ன டாஸ்க் வரும், இந்த பிக்பாஸ் 100 நாள் கடப்பவர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்லுவாங்க. என்னை சொல்லும்போதெல்லாம் நான் கணேஷை சொல்லியிருப்பேன், கணேஷை சொல்லும்போதெல்லாம் என்னை சொல்லியிருப்பார். இப்படி தான் நாங்கள் பார்த்தோம். சும்மா சும்மா ஸ்னேகன் கிராமத்தான் கிராமத்தான்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதே ஊடகத்தை சேர்ந்த சில நண்பர்கள் சொல்கிறாங்க, அருமையான களத்தை விட்டுட்டீங்க, நம்ம கலாச்சாரத்தை நீங்கள் பேசலை, கிராமங்களை பற்றி அதிகம் பேசியிருக்கணும், நம்மளை பாமரத்தனத்தை பற்றி பேசியிருக்கணும்,
இளைஞர்களுக்கு விவசாயத்தின் அருமையை பேசியிருக்கணும்னு நீங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை தான் நான் பேச முடியும். இதே ஹரீஷ் கல்யாண் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இவர் கிராமத்தை அடிக்கடி பேசி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். அவருக்கு கிராமத்தின் அருமை தெரியாமல் இருந்திருக்கலாம். நாம் பிறந்தது கிராமம்தான், தெரிஞ்ச விஷயத்தை பேசத்தான் செய்வேன். அதே போல் ஏன் இன்னும் பேசலன்னு கேட்ட தோழர்களுக்கு சொல்கிறேன், நான் 24 மணி நேரத்தில் குறைந்தது 15 மணி நேரமாவது நம்முடைய கலாச்சாரத்தையும் மக்களையும் மொழியையும் கிராமத்தையும் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு காமிக்கப்பட்டது குறைவு. என்னை முழுமையாக காமித்திருந்தால் உங்களுடைய பணி நீங்கள் நினச்சது மாதிரி செஞ்சுருப்பேன். அதனால் வேண்டி கிராமத்தை பேசி தான் சிம்பத்தியை நான் வந்து வரவழைக்குங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னால் 100 நாள் இருந்து வெற்றி பெறுவேங்கிறது எனக்கு 10 வாரம் வரைக்கும் தெரியவே தெரியாது. கமல் சாருக்காவணி 4 வாரம் இருந்தால் போதும்னு சொல்லி தான் உள்ளே போனேன். நீங்கள் தான் பிரியப்பட்டு பண்ணீங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், நான் தான் கிராமத்தை பற்றி சிம்பத்திக்கு ஏற்படுத்திகிட்டே இருந்தேனே, ஏன் என்ன உள்ளே வச்சுருந்தீங்க? ஓட்டு படாமல் வெளில அனுப்ப வேண்டியதானே? அப்படி ஒரு கோமாளி உங்களுக்கு தேவைப்பட்டதா இல்லை? அது தேவைப்படலையா? நீங்களாம் நகர்ப்புறத்திலிருந்து வெளியே வந்தவங்களா? சோறு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து விடுவீர்களா? ஒரு விவசாயி சேத்துல கால் வைக்கலாம், நீங்கள் சோத்துல கை வச்சிடுவீங்களா? இன்னைக்கு பல கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாயை கடன் வாங்கிட்டு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் வீட்டுக்கு ஒரு சப்தி போகிறதில்ல. ஆனால் ஒரு விவசாயி ஒரு 3000 ரூபாய் 7000 ரூபா ஒரு டிராக்டருக்கு வந்து காடி வாங்கினா அவன் வீட்டை சப்தி பண்ணுறாங்க. அவனுடைய தலைமுறைகளாக நாங்கள் கேட்கக்கூடாதா? எங்களுக்கு தெரிந்தது எங்களுடைய பாமரத்தனம், ஆடு மாடுகள், மண்ணும் மக்களும், முழுக்க முழுக்க செடி கொடி மரங்கள் மட்டும்தான். அதைத்தான் பற்றி பேச முடியும். அது தொலைஞ்சு போச்சுன்னா அந்த நாடு பாலைவனமாக மாறிவிடும். பசுமையை பற்றி பேசியிருக்கோம், நவீன விவசாயத்தை பற்றி பேசியிருக்கேன். உள்ள அரசுகளை கண்டிப்பாக அது விவசாயிகளுக்கு உதவி செய்யாத அரசுகளை கண்டித்து பேசியிருக்கேன். அதெல்லாம் காமிக்கிறதுக்கான சட்டம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அதனால் வேண்டி சிம்பத்திக்காக பேசலை, எனக்கான களமாக பேசினேன். அது உங்களுக்கு சிம்பத்தியாக தெரிஞ்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சுஜாக்கு உங்களுக்கு அந்த பலூன் டாஸ்கில் என்ன தான் நடந்துச்சு? இல்லை, சுஜாவை பொறுத்த வரைக்கும் அது அநாகரிகமான கற்பனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலூனை கொண்டு வந்து அவருடைய வயிற்றுக்கு கீழே வச்சுக்கிட்டு நிற்கிறார். பலூனை நான் உடைக்கணும், அது என்னுடைய டாஸ்க். இங்கிட்டு நகர்ந்தார் இவர் இருக்கார், ஹரீஷ் இருக்கார் இந்த பக்கம். அப்போ இரண்டு பேர்த்துக்கு மத்தியில் இருக்கும்போது நான் வந்து ஒன்று அவரை தள்ளி விடணும், இல்லைன்னா அவர் தள்ளி போகணும். அப்போ தான் என் பலூன் கை கிடைக்கும். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பலூனை வச்சுட்டு இப்படி நின்னீங்கன்னா நான் கொடுக்குற டயத்துக்குள்ளே அந்த பலூனை நான் உடச்சி தான் ஆகணும். ஏன்னா என்னுடைய டாஸ்க், எனக்கு மார்க் வேணும். அது போட்டி அப்படிங்கும்போது இப்படி போய் தொடப்போகும்போது என்னை தொடாதீங்க அப்படின்ட்டிங்க. அப்படி வந்து ஆண்களுடைய விரலையே படக்கூடாதுன்னா நீங்கள் இந்த விளையாட்டுக்கே வந்திருக்கக்கூடாது, இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கக்கூடாது. அப்போ விளையாட்டில் இதே விளையாட்டில் தான் பிந்து மாதவியை அதே கணேஷும் ஆரவும் பார்த்தீங்கன்னா, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் பிந்து மம்மிக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணி உள்ள பிளேட் வச்சுருக்காங்க, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் அதை தொட்டாவே பிந்து மம்மிக்கு வலிக்கும் அவங்களுக்கு. அதை பிடிச்சி இழுக்கிறாங்க, இந்த இடத்துல கையே வளைஞ்சு போயிருந்துச்சு. அவ்வளோ நாங்கள் வருத்தப்பட்டோம். ஒரு பெண்ணென்று கூட பார்க்காமல் இந்த இடத்துலலாம் கையை வச்சு பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறாங்க. அவங்க ஏற்கனவே கொத்தவரங்க மாதிரி இருப்பாங்க, கீழே ஒவ்வொரு தடவை விழும்போலாம் நிறுத்திடலாம் டாஸ்க்கை வேண்டான்னு சொல்லி நானும் ஆரவும் கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது விளையாட்டு தானே, அதெல்லாம் ஒன்றுன்றாங்க. அந்த ஸ்போர்ட்டிவான மனப்பான்மை ஏன் சுஜாவுக்கு வரலை? அதே மாதிரி எங்கேயோ விழுந்த ஒரு பலகை வந்து என் காலில் விழுந்துருச்சு, தள்ளி விட்டார் தள்ளி விட்டார்னு கத்துறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த இது அவருடைய மைக்கை வந்து அறுத்தது அவங்க தாங்கிறத இப்போ தான் வீடியோ பார்த்து எனக்கு தெரியுது. ஆனால் நான் அறுத்தேன்றாங்க. இது எதுக்கு இதுன்னு சொல்கிறேன், ஏன்னா விளையாடுனா நேர்மையாக விளையாடணும். அதில் வந்து நீங்கள் ஒரு போட்டியாளர் தான் பார்க்கமே தவிர அங்கே ஆண் பெண் கிடையாது. ஆண் பெண் கூட விளையாட வரும்போது எல்லாம் இருக்கும். அந்த கார் டாஸ்க்கில் நீங்கள் ரெண்டு பேருமே காலை ரெஸ்ட் பண்ணீங்க, ரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடந்துச்சு. ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடந்துச்சு? நம்ம இறக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டே விஷயம் நான் கேட்டது. என்ன கேட்டீங்க, கார் டாஸ்க் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ரிஸ்கி. ஏன்னா முதல் நாள்லேருந்து 20 மணி நேரம் நாங்கள் ஒரு ட்ராப்ஸ் கூட தண்ணி குடிக்காமல் லைட்டாக நாக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம், சாப்பிடல. ஏன்னா பாத்ரூம் போகும்போது எந்திரிச்சா எனக்கு அரை விட்டு கீழே இறங்கினாவே டாஸ்க் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது. முதல் நாள் உங்களுக்கு தெரியாது அங்கே உள்ள சூழலுக்கு அந்த வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த ஓட்ட கார் அதை வந்து ஓட்டிகிட்டு நம்ம தள்ளிக்கிட்டு தான் போக முடியும். அதில் கருப்பு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, ஒரு சாய்வான இது கிடையாது, இருக்கை கிடையாது. அப்படி இந்த காலை நான் இப்படி தான் உட்கார்ந்து இப்படி நீட்ட முடியாது, ஏன்னா அவ்வளோ சின்ன காராது. அப்போ அவ்வளோ நெருக்கடியில் காலையில் சூரியன் அடிக்கும்போது அந்த மூஞ்சில் அடிக்குது, அந்த பெண்ணாவது பின்னாடி உட்காந்தாங்க. அப்படி இருந்தும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் 20 மணி நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் எப்போதுமே இன்றைக்கி கூட ஏதாச்சும் ஒரு காரில் போய் எங்களை மாதிரி நின்று பாருங்கள். சுஜா நின்ன இடத்துலேருந்து நீங்கள் நின்னிங்கன்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அவங்க பாடியில் சாஞ்சு தான் ஆகணும், காரோட மேல் பாடியில். ஏன்னா அதுதான் அங்கே உள்ள
இது பிடிமானம், இங்கே பிடி பிடிச்சி நிற்க முடியாது, ரெண்டு நிமிஷத்தில் கை வலிக்கு காலு வலிக்கும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து கார் மேலே படுக்கிறாங்க, இப்படி பிடிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி வந்து காரில் படும்போது உங்களையும் என்னையும் கேட்காமல் கால் விலகி போகும். ஆனால் அதே நேரத்தில் முன்னாடி நிற்கிற நான், முன்னாடி இருக்கிற அந்த மெர்க்காடை தான் நம்ம பிடிச்சிட்டு நிற்க முடியும். அந்த ஒரு இது மாதிரி ஒரு ஸ்லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் நிற்கும்போது எப்படி இருந்தாலும் இந்த காலு உரசிக்கிட்டு தான் நிற்கும். ஆனால் காலோட கால் உரசுவது தப்பு இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நான் பிக்பாஸ்ட்டை கேட்ட கேள்வியும் அதுதான், இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிற கேள்வியும் அதுதான். ஒரு டாஸ்கில் நாலே நாலு வார்த்தை தவறாக பேசியிருந்தால் கூட என்னை கூப்பிட்டு நீங்கள் மாற்றி அமைப்பீங்க. ஒரு 15 நிமிஷம் டாஸ்கில் ஒரு வார்த்தை தப்பாக போனால் கூட கூப்பிட்டு திருத்துகிற பிக்பாஸ், 20 மணி நேரம் செய்கிற டாஸ்கில் ஏன் இதை எச்சரிக்கையாகவோ அல்லது ஒரு வார்னிங்காகவோ செய்யக்கூடாது? ஒன்று. இரண்டாவது, ஒற்றைக்காலில் நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு டைம் தெரியும், எங்களுக்கு தெரியாது, அந்த பெண்ணை நீங்கள் இறங்கி நிற்க சொல்லுங்கள். அவங்க இது வரைக்கும் எத்தனை மணி நேரம் நின்னாங்களோ அத்தனை மணி நேரம் நான் தனியாக ஒற்றைக்காலில் நிற்கிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் சுஜாவை ஏறி நிற்க சொல்லுங்கள், நாங்கள் மறுபடியும் தொடர்றோம்னு. அப்போ எனக்கான போட்டியை வந்து நான் பாதியில் விட்டுட்டு போகிறேன், விலகி போகலை. அப்போ விட்டுட்டு போகிறதுக்கு நான் ஆளாக்குறீங்க. நீங்கள் எச்சரித்து நான் அந்த தவறு செய்திருந்தேன்னா அது தவறு. அதை தான் நான் கமல் சார்ட்டையும் கேட்டேன், பிக் பாஸ்ட்டையும் கேட்டேன். ஸ்நேகன், பிக் பாஸில் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற விஷயம் எது? இல்லை, இப்போ என்னென்ன எல்லா பேருமே அங்கே என் கூட இருந்த அத்தனை என்னுடைய ஹவுஸ்மேட்ஸ், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நான் மிஸ் பண்ணுறேன். ஒரு கோடிட்ட ஒரு வாழ்க்கை ஒன்று இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்கணும், சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கணும், எல்லாம் ரெடி ஆகணும், டாஸ்க் ரெடி ஆகணும், அப்புறம் மதியம் வந்து சாப்பாடு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், யாருக்கு என்ன பிடிக்கும், இது வந்து ஒரு மெயின் டாஸ்க்காகவே நாங்கள் கொடுக்காத டாஸ்க்குங்கிறது அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பசி இல்லாமல் முதல்ல இருக்கணும். ஆனால் பசிக்கும் போது எப்போ டாஸ்க்கு வருன்னே தெரியாதுன்னு அதுக்குள்ளே சமைச்சு முடிக்கணும், நேரம் கிடைக்கும்போது அந்த வேலைகளை செய்து வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. இதுக்கு மத்தியில் நீங்களே பார்த்துருப்பீங்க, 100 நாளில் போட்டி, பொறாமை, சண்டை, பின்னாடி பேசுகிறது, முன்னாடி பேசுகிறது, எவன் எப்போ அடிச்சுக்குவான்னு தெரியாது, ஒரு பயம் கலந்த வாழ்க்கை அப்படி நகர்ந்து கொண்டே தான் இருந்துச்சு. அது வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த ஒரு கும்பல், அந்த கூட்டம், அந்த மகிழ்ச்சியெல்லாம் பகிர்ந்துக்கிறது, உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்ததுக்கு பிறகு நிறைய வேலைகள் மீதம் இருக்கிறதுனால அதுக்கு உடனே இது கூடன்னு சொல்லிட்டு உட்காந்து யாருக்கிட்டையுமே ஒரு 3 மினிட்ஸ் கூட பேச நேரம் கிடைக்கல. அங்கே நிறைய நேரம் கிடச்சிச்சு. அங்கே ஆனால் நல்லது பேச முடியலை அங்கே, ஏன்னா அதுக்கு அது கேட்குறதுக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. அதுதான் நான் சொல்லணும். அப்படி இருக்கும்பொழுது சின்ன சின்ன விஷயங்களை விவசாயத்தையே பேசி நட்பை பாராட்டி, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரில, எப்போ வீட்டுக்கு போகணுன்னு தெரில, ஒருத்தர் சொல்லுவாங்க முத நாள் அடுத்த நாள் போக மாட்டேம்பாங்க, இந்த விஷயத்த பேசணும். இங்கே யாருக்கிட்டையுமே உட்காந்ததுக்கு பிறகு ஆசை தீர உட்காந்து பேசுகிறதுக்கு வந்ததுலேருந்துக்கு நேரம் கிடைக்கல. அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்கு காரணமும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா என்னை உட்கார விடாமல் கூட அவ்வளோ உறவுகளும் நட்புகளும் என்னுடைய ஆதரவாளர்களும் என்னை சந்திக்கிறது, தொலைபேசி பேசுகிறது, அழைக்கிறது, ஊடகங்களுடைய வரவேற்பு பிரமிப்பாக இருக்கிறேன். நீங்கள் வெளியே வந்த உடனே பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? எல்லாம் அங்கே இருக்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே வந்து நமக்கு நண்பர்களை விட எதிரிகளை நான் நிறைய சம்பாரித்து வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். என்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ விமர்சனம் செய்வானுங்க கூட்டம் கூட்டமாக கூடிக்கிட்டு. அதுபோல் ஒரு கூட்டம் நேரம் தயாராகிருக்கும்னு தான் நினச்சிக்கிட்டு வந்தேன். இடையில் வந்து வழக்கமாக வந்து என்னுடைய பாசப்பிணைப்புங்கிற அந்த கட்டி தழுவுதலை வந்து கண்டிப்பாக இவங்க மீம் போட்டிருப்பாங்கன்னா எனக்கு அப்படியே கெஸ்ஸிங் எனக்கு நிறைய உண்டு. அதற்கான விமர்சனம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இந்த சமூகத்துக்கு இந்த பாசமும் இந்த அரவணைப்பும் இந்த தாய்மையும் எப்போ புரிய போகிறதோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் வெளியில் நான் எவ்வளோ தூரம் பயந்தனோ அங்கே எதுவுமே நடக்கலை. அதுக்கு எதிர்மாறாக அவர்கள் கொடுத்த ஆதரவும் நான் ஜெயிக்கவில்லைங்கிற ஆதங்கத்தையும் அவர்கள் வந்து பல்வேறு மொழிகளால் உணர்வுகளால் வெளிப்படுத்தும் போது நல்ல வேலை நான் ஜெயிக்கலை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஜெயிச்சிருந்தால் வெறும் கோப்பையும் 50 லட்சம் ரூபாய் பணமும் தான் கிடைத்திருக்கும். ஏன்னா அப்படியே ஜெயித்திருந்தால் பிடித்தவர்கள் பாராட்டியிருப்பார்கள், பிடிக்காதவர்கள் வசைப்பாடி இருப்பார்கள். இந்த ரெண்டு நிகழ்வு தவிர நடக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் வெள்ளலங்கிறும்போது எப்படி எதனால் வெள்ளலன்னு அவரவர்களுக்கு மொழிக்கு தெரிந்த மாதிரி, அவருடைய கல்வி அறிவுக்கு தெரிந்த மாதிரி, அவருடைய மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. கோப்பையும் அந்த பணமும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே மறைஞ்சு போயிடும், துருப்பிடிச்சு போயிடும். ஆனால் உலகம் முழுக்க உள்ள தமிழருடைய இதயங்களில் என்னை தூக்கி நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அதற்கேனும் இன்னும் ஒரு முறை தோற்க வேண்டும் என்று ஆசை வருகிறது. அதனால் எனக்கு அந்த ஒரு மிகப்பெரிய அந்த உணர்வெல்லாம் ஐயோ தோற்று போயிட்டேங்க உணர்வே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆரோ இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவரை விட 100 மடங்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கேன். பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன?
கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற நினச்ச ஒவ்வொருத்தர்கிட்டும் ஒரு புத்தகமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒன்று மட்டும் என்னென்னா, அந்த ஒருத்தர் இப்போ எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கும், அந்த நட்புக்கிட்ட நேரடியாக சொன்னால் எங்கே அந்த நட்பு வந்து நம்மளை தப்பாக நினச்சிக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தை, இந்த நட்பையும் கெடுத்துடக்கூடாது, ஆனால் அந்த நட்பு மேலே இருக்கிற ஆதங்கத்தையும் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கும்போது அதை வேறு ஒரு நபர்கிட்ட போய் சொல்லுவோம். ஆனால் அது எப்படி அது புறம் பேசுறதாக இருக்கிறது, அதுதான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது. புறம் பேசுதல் என்பது ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் கெடுப்பதற்காக உட்காந்து பேசுவது என்பது புறம் பேசுவது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதங்கத்தை இன்னொருத்தட்ட சொல்கிறது கூட புறம் பேசுவதாக இங்கே வந்து தீர்மானிக்கப்பட்டது தான் பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நினச்சேன், நமக்கு சரியானது எல்லாமே எல்லோருக்கும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பது விதிமுறை இல்லை. எனக்கு சரியானது இன்னொருக்கு தருவாராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இன்னொருத்தருக்கு தவறானது எனக்கு சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இடமும் சூழலும் தான் அதை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற முடிவை நான் நல்லா அங்கே கற்றுக்கிட்டேன். அதனால் இப்போ கூட என்னென்னா, எவ்வளோ சீக்கிரமாக தப்பு செஞ்சோமோ, அதை கமல் சார்ட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் தப்பு செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக மன்னிப்பும் கேட்டணும் அப்படிங்கிறத வந்து அந்த பிக்பாஸ் மூலியமாக நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். அது வந்து மறுக்க முடியாத ஒரு ஒன்று.